இருந்தாலும் புத்தி இருக்கணும். ஆமாங்க, புத்தி தான் வைக்கணும். அதுக்கு இல்லடா, இப்படியாட்ட சமைக்க வரும்போது ஒரு பெண் பிள்ளை வருது அப்படின்னா என்ன சொல்றாங்க? மணி அஞ்சாச்சு, நீ வைக்கிறதுல பரவாயில்ல. அதுக்கு நான் சொல்லிக்கிறாங்க. இப்ப பழமொழி என்ன சொன்னாங்க? எண்ணி எண்ணி காவி தனி எடுத்து பாராய் பாராய், எண்ணேற காம செஞ்சங்க அதுவே நோக்கம் நோக்கம். பண்ணையும் அம்பலர் குட்டி போட்ட யானாய் போட்ட யானாய் பலி யானை குட்டியீடாகுமா? அப்படின்னா என்ன அர்த்தம் எனக்கு தெரியாதுமா. இப்ப வைக்கிறேன்னு சொல்லிட்டா அது ஏன் இப்ப பண்ணி இருக்குத? வருஷத்துக்கு எத்தனை முறை அது குட்டி போடுது? அது தெரியாதுமா, கணக்கு இல்லமா. அது எண்ணி எண்ணி காவத்தை எடுத்து பாருன்னு சொன்னேன். கேட்டா சொல்லுவான். அது கிடையாது, பெரியவங்களாம் இருக்காங்க, இவங்கெல்லாம் அறிவில சிறந்தவங்கதான். தாய்மாரா இருந்தாலும் சரிதான், அப்பா இருந்தாலும் சரிதான், அண்ணன் தம்பியா இருந்தாலும் சின்னவங்களா இருந்தாலும் சரிதான், சரிதான். அந்த கல்வி இருக்குது பாரு, அந்த கல்வி உயர்ந்தது இல்லையா? அது ஏன் கூட போட்டு காட்டுறாங்க? அது எதுக்கு எதுக்கு? இப்ப நாமெல்லாம் வந்து இப்ப நம்மளுக்கு மேடம் இருக்காங்க, நம்ம ஆடுறோம். அது கிடையாது, ஏன்னா அவங்க ஏன் கீழே உட்காந்து நம்மளுக்கு மேடையில விட்டுருக்காங்க தெரியுமா? அது அப்படி கிடையாதுரா, அவங்களுக்கு எல்லாம் கல்வி தெரியாது. இல்ல ஏன் சின்ன பிள்ளையா இருந்தாலும் அந்த கல்விக்கு மரியாதை கொடுத்து கீழே உட்கார்றாங்க, கீழே உட்கார்றாங்க. அந்த கல்விக்கு மரியாதை கொடுத்து நம்ம தியாகம் முத்துறாங்க. அதுக்குதான் எப்பயுமே சொல்லுவாங்க, நீ வைக்கிறேன்னு சொல்லிட்டியா? அதுக்குதான் சொன்னா எண்ணி எண்ணி காவித்து எடுத்து பாராய் பாராய், எண்ணேற காம செந்து அதுவே நோக்கும் நோக்கும். பண்ணிய மலர் குட்டி போட்டையானா போட்டையான பதி யானை குட்டி ஈடாகுமா அப்படின்னு சொன்னேன். ஒரு பிள்ளைய கொண்டு போய் படிக்க வைக்கிறாங்க. சில பேர் கொஞ்சம் வசதியா இருப்பாங்க, சில பேர் கொஞ்சம் ஏழையா இருப்பாங்க. எப்படியா இருந்தாலும் பணக்காரங்க கிடையாது. மகளாக பிறந்த யார திருமணம் செய்திருக்கீங்க? அத Thank you.
மத்ரா தேவி ஆஹா ரோமதா தேவி தேவி சுபத்ரா தேவி ஆஹா அப்படின்ற தேவின்ற பேர் அஞ்சு பேர் இருக்கு அஞ்சு பேர் இருக்கு ஆமா ஆஹா அப்படி தேவி பட்டம் பெத்த எங்க அத்தை இருக்காங்களே யாரு யாரு சுபத்ரா ஆஹா சுபத்ரிக்கு சுபத்ரிக்கும் எங்க மாமா இருக்கிறாரா ஆனான அழகன் அர்ஜுன பெருமானுக்கு ஒன்னே ஒண்ணு கண்ணே கண்ணனு கடைஞ்சி எடுத்த மாதிரியா அபிமன்னத்துறை அபிமன்னத்துறை ஆமா பிள்ளையே நாங்க பள்ளிக்கூடத்துல நாங்க எங்க நான் எங்க மாமா எங்க மாமா எங்க அத்தை அத்தை எங்க அத்தை எங்க இருக்காங்க எங்க இருக்காங்க எங்கம்மா ஆனகுந்தி பட்டணத்துல கூத்துநேலி குத்தி கொண்டு அங்க வர நொய் எடுத்து அதை எடுத்துட்டு வந்து எங்க அத்தை அந்த குழந்தைக்கு காசி கொடுப்பாங்களா எங்க அத்தை பொழிப்பாங்களா அவங்களா காண கடந்துட்டு போகுது எங்க அத்தை தனியா நின்று ஆனகுந்தி பட்டணத்துல கூத்துநேலி குத்தி அந்த நொய் எடுத்துட்டு வந்து கஞ்சி காசி கொடுப்பாங்களா அதனால அங்க இருந்தா சுத்தப்படாதுன்னு எங்க அப்பா பார்த்தாரு நேரா இட்டுக்கு வந்து எங்களை ஸ்கூல்ல ரெண்டு பேரும் சேர்த்து விட்டாரு.